இன்று நள்ளிரவு அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நாளை அதிகாலை நேரங்களில் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கேரள மாநிலத்தின் உள்ளாக ஊடுருவ இருக்கிறது. அது மட்டுமல்லாது அதன் பிறகு அது தமிழகத்திலும் பயணிக்க இருக்கிறது. ஆகையினால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது தமிழகத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 16/10/2021 அதாவது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஆகிய நாளை தமிழகத்தில் பரவலான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எதன் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்பொழுது கரையை கடக்க இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதாவது இன்று நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் கரையை கடக்க இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதன் பிறகு தமிழகத்திற்குள்ளாகவே நிலப்பகுதிகளுக்குள்ள நகர்ந்து செல்ல இருப்பதன் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் நாளை சிறப்பான தரமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாகலாம். அது மட்டுமல்லாது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, அதாவது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நள்ளிரவு அதிகாலை அல்லது அதை ஒட்டியிருக்கக்கூடிய நாளைய காலை நேரங்களில் கரையை கடக்க இருப்பதெல்லாம் மற்றொரு விஷயம். இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் தெளிவாகவே விவாதிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை பொறுத்த வரையில் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது அதாவது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரமாகிய தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக காரைக்கால் நகர பகுதிகளில் கூட சிறிதளவு மழை பதிவாகி இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பாக நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. நிறைய பகுதிகளின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்துவிட்டது. முழுமையான விரிவான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் காலை நேரத்தில் அது வெளியாகும். அதன் பிறகு அவற்றை ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான மேலோட்டமான விஷயங்களையும் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதிக்கலாம். அது மட்டுமல்லாது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடந்த பிறகு எந்தெந்த இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் இந்த குரல் பதிவின் இறுதியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் சென்று விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 15/10/2021 அதாவது அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணியாகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 60 நிமிடங்கள் மட்டும்தான், வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான். இந்த நேரத்தில் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான காரணம், தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புதுச்சேரி இடைபட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ எந்தெந்த இடத்துல மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் மேல்மருவத்தூர், எடைகழி நாடு சுற்று வட்டார பகுதிகள், பவுஞ்சூர் சுற்று வட்டார பகுதிகள், கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், மாமல்லபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நாவலூருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. தற்சமயம் பார்த்திருக்கலையானால் மாமல்லபுரம், கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திருக்கலையானால் செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை செய்யூர், கல்பாக்கம் மற்றும் மாமல்லபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில்
உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து மேல்மருவத்தூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இதுவும் நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். அதிலேயே நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன், நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளும் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் அதற்கான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோமேயானால் தற்சமயம் தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்ணாகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களாக இருக்கட்டும், பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் பாலக்கோடு பெண்ணாகரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பெரிய அளவில், அதாவது ஒரு பரவலான மழை மேகம் என்பது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், குறிப்பாக மாமல்லபுரம் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது. செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் சற்று வலுவான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் தற்சமயம். இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வானிலை எப்படி இருக்கலாம், அல்லது அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிற பட்சத்தில், அடுத்த 24 மணி நேரம் என்பதும் வட தமிழகத்திற்கு சிறப்புமிக்க ஒன்றாக தான் அமைய இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழை சிறப்பாகவே பதிவாகலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. டெல்டா மாவட்டங்களிலும் மழை வந்து பதிவாகும். டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களிலும் மழை பதிவாகலாம். சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. மழை மேகங்கள் அந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருந்ததையும் என்னால் தெள தெளிவாக அறிந்து கொள்ள இயன்றது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் அங்குமிங்குமா மழை வந்து பதிவாகுது. மாநகரின் சில இடங்களில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுறீங்க. சென்னைங்கிறது ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி, உங்களுக்கே தெரிந்தது தான், கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மாநகர். அது இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஒரு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். இப்போ தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னாக்கா மேற்கு புறநகர் பகுதிகளில் கூட மழை வந்து பதிவாகுது. அதே சமயம் உட்பகுதிகளில் பதிவாகமாக இருந்த காலங்களும் உண்டு. ஸோ வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும். இது வந்து அங்குமிங்குமாக தான் பதிவாகும். இது வந்து பரவலான மழைப்பொழிவை வழங்குவதற்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டம் கிடையாது. வடகிழக்கு பருவமழைக்கான சூழல்கள் உருவான பிறகு சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு பருவமழை ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில், உதாரணத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி வந்து நிலவுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். காற்று மிக சிறப்பாக சென்னை மாநகரை ஒட்டிய இடங்களில் குவிகிற பட்சத்தில் சென்னை மாநகருக்கு தரமான மழை கிடைக்கும். அது ஒரு தொடர்ச்சியான மழையாக இருக்கும். காலை நேரத்திலே அந்த மழையானது பதிவாகும். இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அந்த மழை வந்து தீவிரமடைந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிந்தது தான், நார்மலாக ஒரு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அதற்கான சூழல்கள் தற்சமயம் நிலவி கொண்டு இல்லை. 25ஆம் தேதிக்கு பிறகு தான் நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கான சூழல்கள் உருவாகலாம். அதாவது 25ஆம் தேதி வாக்கில் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நாட்களில், குறிப்பாக 25 முதல் 28ஆம் தேதிக்குள்ளாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பாக இதற்கு முன்பே ஒரு குரல் பதிவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எதனால் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க கூட கமெண்ட் செக்ஷனில் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, வடகிழக்கு பருவமழை டிலே ஆகுமா, வடகிழக்கு பருவமழை டிலே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வடகிழக்கு பருவமழை நார்மலான டேட்டுங்கிறது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 20-21, ஸோ அதுதான் வந்து நார்மலான டேட்டு, அக்டோபர் 21. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 25ஆம் தேதி வாக்கில் தான் அது வந்து தொடங்க இருக்கிறது. ஸோ வந்து நார்மலான டேட்டில் வந்து தொடங்காது, கொஞ்சம் தள்ளி வந்து தொடங்குது. தள்ளி தொடங்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் அப்படி தான் சொல்லுவேன், வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த தேதியை அடிப்படையாக கொண்டு வடகிழக்கு பருவமழைக்கான கணிப்புகளை கணிப்பது என்பது வந்து சுத்தமாக ஒரு துல்லியத்தன்மையற்ற ஒரு செயலாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் தாமதங்கள் இருக்கலாம். சில காலங்கள் பார்த்திங்கனாக்கா முன்கூட்டியே வடகிழக்கு திசை காற்று கிடைத்திடும். அந்த நேரத்தில் சில காரணங்களால் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் அதிகாரபூர்வமாக வெளியாகுது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா அதன் பிறகு சூழல்கள் வந்து மாறும். ஸோ இது வந்து முன்ன பின்ன தொடங்குறதுனால அந்த மழை அளவுகளில் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து சொல்ல முடியாது. நவம்பர் மாதம் எப்பொழுதும் போலவே இந்த ஆண்டுமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உறுதியாக வந்து நம்புகிறேன். இது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் அடுத்தடுத்த நாட்களில். நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அடுத்தடுத்த நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்க தான் இருக்கிறோம். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு முன்பாகவே நம்ம விவாதித்திருக்கிறோம், நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது.
வடகிழக்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவமழை விலகலில் தாமதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போன மாத தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தென்மேற்கு பருவமழை விலகலில் தாமதம் இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவமழை வந்து இந்தியாவினுடைய மத்திய பகுதிகளில் கொஞ்சம் இடங்களில் தான் விலகி இருக்குது, இன்னும் அது விலக வேண்டியது இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவமழை தேதி தொடர்பாகவும் நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். 25ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது கூட அதற்கான சூழல்கள் தான் நிலவி கொண்டு இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு சரியான முறையில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இயற்கையை அழகாக பின்தொடர்ந்து சரியாக துல்லியத்தன்மையுடன் கணிப்பது தான் வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அப்படி தான் கணித்து நான் வந்து என்னுடைய கணிப்புகளை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களிலே மழை பதிவாகும். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்திலும். ஸோ இதெல்லாம் அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்க போகிறது. இவை எல்லாம் ஒருபுறம் இவை எல்லாம் தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இரவு நேரங்களில் கேரளாவினுடைய கடலோர பகுதிகளை நெருங்க முற்படும். அவ்வாறு அது நெருங்குகையில் கேரளாவில் நிச்சயமாக கனமழை இருக்கும் நள்ளிரவு நேரங்களில். அதே போல் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரங்களில் கேரள மாநிலத்தினுடைய சில இடங்களில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதன் பிறகு அந்த சுழற்சி நிலப்பகுதிகளுக்குள்ள 16ஆம் தேதி வாக்கில் ஊடுருவ முற்படுகையில் பார்த்திங்கனாக்கா அதாவது நாளை தான் நாளை வந்து அது வந்து உள்ளே என்ட்ராகி அதன் பிறகு அது நகரும் பொழுது நிச்சயமாக நீலகிரி மாவட்டத்தில் கனமழை இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மேற்கு உள் மாவட்டங்களில் அதன் பிறகு வட உள் மாவட்டங்களில் ஸோ அந்த சுழற்சி வந்து எப்படியெல்லாம் நகருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே சமயம் அந்த சுழற்சி கரையை கடந்து அது நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து சென்று கொண்டிருக்கையில் கூட உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அதனாலேயுமே பார்த்திங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பதிவாகும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னாக்கா 16ஆம் தேதி நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. நாளை நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. எதற்கும் நாம் தயார் நிலையில் இருப்பது மிகவும் நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை பொறுத்த வரையில் இவை தவிர்த்து அந்த சுழற்சியின் நகர்வுகளுக்கு ஏற்ப உட்பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகும். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. நாளை அதாவது 16/10/2021 ஆகிய நாளை தமிழகத்திற்கு சிறப்பான நாளாக அமைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆகையினால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிச்சயமாக 16ஆம் தேதி ஒரு பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் நான் சொன்னது போல தான் வேலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும், திருவண்ணாமலை மாவட்டத்தோட சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம், வடகடலோர மாவட்டங்களிலேயும் டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை பதிவாகும். கடந்த சில நாட்களில் பதிவாகி வந்ததை போல் அதில் வந்து மாற்றங்களே இருக்க போவது கிடையாது. சுழற்சி கரையை கடந்த பிறகு தான் இனிமேல் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் உட்பகுதிகளில் இருக்கும். நிச்சயமாக மேற்கு உள் மாவட்டங்கள்லேயும் தரமான மழை இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்புமிக்க மழையாக தான் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இன்னொரு சுற்று ஒரு கனமழை இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். குறிப்பாக நாளை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்று தான் நான் வந்து கூறுவேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து எப்படி இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுங்கிறது இருக்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து கவனிக்கலாம். இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளையும் விவாதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம விவாதித்திருக்கக்கூடிய விஷயம் என்பது நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான மேலோட்டமான தகவல்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நாளை தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய கனமழை தொடர்பாக நம்ம விவாதித்திருக்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம்னு பார்த்திங்கனாக்கா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவது தான். இது வந்து எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எப்பொழுதாவது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்கா அக்டோபர் மாதத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கேரளாவில் ஊடுருவி அதன் பிறகு அது தமிழக நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து செல்கிறதுங்கிற இந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை எல்லா காலகட்டத்திலையும் நம்ம பார்த்தது கிடையாது. கடந்த சில ஆண்டுகளில் இந்த மாதிரி நடந்து நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம வந்து அனுபவிச்சிக்க வேண்டியதுதான். இது வந்து சிறப்புக்குரிய ஒரு விஷயந்தான் மழையை பொறுத்த வரையில், அண்டு அருமையான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நம்ம அதை வந்து பார்க்க தான் போகிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில். நாளையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் அடுத்தடுத்த குரல் பதிவுகளில்.
அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல் பதிவு பொறுத்தவரையில் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் நம்ம காலை நேரத்தில் இன்னமுமே தெளிவாக விவாதிக்கலாம். என்ன நீங்கள் வங்ககடல் பகுதிகளில் இருக்கிற சுழற்சி தொடர்பாக நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, அதுவும் கரையை கடக்க தான் போகுது. அது வந்து விசாகப்பட்டினம் அருகில், அதாவது வடக்கு ஆந்திராவின் கடலோர பகுதிகள் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் கரையை கடக்க இருக்கிறது. அது எப்போ கரையை கடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் இது கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் தான் அதுவும் வந்து கரையை கடக்கும். ஸோ நாளை தான் அதுவும் வந்து கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது வந்து வடக்கு ஆந்திராவில் வந்து கரையை கடக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான நாளாக தான் அமைய இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை இருக்கிறது, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்கு அடுத்த 24 மணி நேரம் என்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக தமிழகத்திற்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம், மேலும் விவாதிக்கலாம், நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். இப்போதைக்கு இந்த குரல் பதிவை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன்னா நள்ளிரவை ஒட்டி அதிகாரி நேர குரல் பதிவாக இருக்கிறது. இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா, நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மான் இமானுவேல். நன்றி, வணக்கம்.